ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான டெக் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து அமேஸ்ஃபிட் வெர்ஜ் லைட் வாட்சோட ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அமேஸ்ஃபிட் வெர்ஜ் லைட் ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்சில் வந்து எப்படி கஸ்டம் வாட்ச் ஃபேஸஸ்லாம் வந்து செட் பண்ணலாம், அப்புறம் வந்து மேப்ஸில் போய் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் நம்ம வாட்சில்ன்ற எல்லா விஷயமும் வந்து நான் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த வாட்சில் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் பர்சனலாக நான் வந்து ஃபீல் பண்ண இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு 2.5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 2.5 மந்த்ஸில் வந்து இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி எந்த அளவுக்கு இந்த வாட்சோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை எப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன் எல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் வீடியோலாம் புதுசாக போட்டால் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் தாறுமாறாக வந்துடும். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் எனக்கு பிடிச்சிருக்கக்கூடிய முக்கியமான சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வந்து இந்த வாட்ச் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த 5,000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அமேஸ்ஃபிட் வெர்ஜ் லைட்டில் வந்து இருக்குது. ஏன்னா வந்து நிறைய வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் பேஸ் பண்ணி ஒரு வாட்ச் வாங்கணும், அதாவது நீங்கள் வந்து ஃபிட்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி ஒரு வாட்ச் உங்களுக்கு வேணும்னா ஸ்மார்ட் வாட்ச் கண்டிப்பாக நான் வந்து கண்ணை மூடிட்டு சொல்வேன் இந்த அமேஸ்ஃபிட் வெர்ஜ் லைட் வந்து நீங்கள் போகலான்னு. அமேஸ்ஃபிட் வெர்ஜ்னு ஒரு வெர்ஷன் வந்துச்சு, அதாவது 2019 வந்து அமேஸ்ஃபிட் வெர்ஜ் ஒரு வெர்ஷன் வந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் இருக்குது. ஸோ அந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, பட் ஆனால் வந்து பேட்டரி லைஃப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ட்ராபேக்காக தான் இருந்துச்சு. அந்த சேம் வாட்சோட ஒரு லைட் வெர்ஷன் தான் வந்து இப்போ 2019 மிடில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அமேஸ்ஃபிட் வெர்ஜ் லைட்ன்ற வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷனில் வந்து நிறைய வந்து எப்படி சொல்கிறது ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் நமக்கு தேவையோ அது மட்டும் தான் இந்த வாட்சில் வந்து வச்சிருக்காங்க. அன்வான்ட் ஆப்ஸ்லாம் வந்து அந்த வெர்ஜில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்த லைட் வெர்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே எப்படி சொல்கிறது காம்பாக்டாக இருக்குது, பட் ஆனால் இதுலேயும் சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது, அதையும் நான் வந்து சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் வந்து IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் வந்து டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த வாட்சில் வந்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் குளிக்கும் போது கூட இந்த வாட்சை போட்டு குளித்தாலுமே உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. ஏன்னா வந்து இதில் வந்து அந்த ரேட்டிங் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்கனால உண்மையிலே செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறமா இதில் வந்து பில்டின் GPS ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அக்யூரசிலாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே தரமாக இருக்குது. இதோட ஸ்டெப் ட்ராக்கிங்காலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஒர்க் அவுட் ட்ராக்கிங் இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஏன்னா இதோட இந்த வாட்சோட ஹைலைட்டடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட அக்யூரேசி தான். அதாவது நீங்கள் ஒரு 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அக்யூரேசியை விட இதோட அக்யூரேசி ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய ரிவ்யூவும் சொல்கிறாங்க. நானும் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறமா இதில் ஆட்ரேஜ் சென்சார் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓகே டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப கரெக்டாக சொல்லுதுலாம் நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஓகே அட்லீஸ்ட் வந்து அந்த அப்ராக்சிமேட்டாக வந்து ஆட்ரேஜ் சென்சார் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வேறு லெவல் ஃபியூச்சர் இருக்குங்க. என்ன ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மானிட்டரிங், அதாவது ஆட்டோ ஸ்லீப் மானிட்டரிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேட்டரி லைஃப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் வந்து இதை வந்து 1.5 மந்த்ஸ் முன்னாடி ஒரு டைம் வந்து சார்ஜ் பண்ணேன். அப்புறமா வந்து என்னோடய சார்ஜ் பண்ணுற அந்த கேபிள் வந்து எங்கேயோ வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னைய நாள் வரை எனக்கு வந்து 10% வந்து இருந்துச்சு. ஸோ 1.5 மந்த்ஸ் வந்து எனக்கு வந்து ஸ்டாண்ட்பை பேட்டரி இருந்துச்சு. நான் வந்து ரெகுலராக வந்து கனெக்டடாக வச்சிருக்கல ஆப்பை, தேவையானப்போ கனெக்ட் பண்ணிப்பேன், தேவையில்லாதப்போ நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன். இப்படி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 1.5 மந்த்ஸ் வந்து எனக்கு வந்து சார்ஜ்ன்றது தாங்கச்சு. உண்மையிலே பெஸ்ட்டான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கூட சொல்லலாம் பேட்டரியை பொறுத்தவரை. இதோட ஒரிஜினல் வெர்ஷன் வெர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் அந்தளவுக்கு இல்லைன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து இந்த லைட் வெர்ஷனில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆம்லே டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதர் ஸ்மார்ட் வாட்ச் அதாவது ரியல்மி வாட்ச் வந்து ஒரு வாட்ச் இப்போ வந்துச்சு, என்ன வருஷம் எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சன்லைட்டில் வந்து நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பக்காவாக தெரியாது. பட் ஆனால் இதில் ஆமல் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் வந்து லைக் சன்லைட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பர்ஃபெக்டாக, அதாவது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து ஓரளவுக்கு மீடியமில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங்ன்றது பக்காவாக தெரியுது. அந்த டிஸ்பிளே பொறுத்தவரை உண்மையிலே செம்மையாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அமேஸ்ஃபிட் வந்து. நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ், அதாவது ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் ட்ராக்கிங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் யூசேஜ் நோட்டிஃபிகேஷன் வர்றது இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அமேஸ்ஃபிட் வெர்ஜ் லைட் வந்து போகலாம். உண்மையிலே நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்லாம் நான் பார்த்தேன்றது நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முதல்ல எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் தான். சில ஸ்மார்ட் வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து வைப்ரேஷன் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், பட் ஆனால் இந்த வாட்ச் வந்து வைப்ரேஷன் வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்குது. நான் ஒரு டைம் வந்து அலாரம் வச்சு பார்த்தேன், அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து என்னால் சுத்தமாக தாங்க முடியல, அந்தளவுக்கு ரொம்ப ஓவர் வைப்ரேஷனாக இருக்குது. ஸோ ரொம்பவே இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது செட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா கூட உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், பட் ஆனால் அந்த ஒரு செட்டிங்ஸ் இந்த வாட்சில் இல்லை.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு விதமான அன்கம்ஃபர்டபுள்னஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஏன்னா ஸ்வெட் ஆகும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ச் வியர் பண்ணுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து பாலிகார்பனேட் சிலிக்கான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சில அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் இந்த வாட்சை வந்து நீங்கள் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கும் இல்லை. ஸோ தட் நீங்கள் வந்து கால் வந்துச்சுன்னா உங்களால் ஒன்லி நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வாட்சில் பார்க்க முடியுமே கண்டி உங்களால் வந்து அது இந்த கால் வந்து இதில் அட்டன் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லா நோட்டிஃபிகேஷனும் இதில் வரும், உங்களால் மெசேஜெலாம் ரீட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இந்த வாட்சில் உங்களால் ரிப்ளைலாம் எதுவும் பண்ணிக்க முடியாது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் அதாவது 5000 வந்து உங்களோட ட்ராக்கிங் எக்யூரசி ரொம்ப நல்லாயிருக்கனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நெக்லிஜிபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வாட்சில் நான் பார்க்கக்கூடிய அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பட்டன் நேவிகேஷன். இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது. அந்த பட்டன் வச்சு தான் உங்களால் வந்து ஹோம் ஸ்க்ரீனும் வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் வராது. சில டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்லாம் வராது. என்ன ஆகுனா உங்களோட ஒர்க் அவுட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து பேக் அது சேம் பட்டனை ஹோல்ட் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேவிகேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பர்சனலாக வந்து என்னடா இது எப்படி பேக் வருது எப்படி ஃப்ரெண்ட்டு போகிறது எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அதை யூஸ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பழகிடும். என்ன தான் வந்து இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு வந்து பாலி கார்பனேட் அந்த மெட்டீரியலில் பில்ட் பண்ணியிருந்தாலும் உங்களால் வந்து இந்த வாட்சோட ஸ்ட்ராப்ஸை வந்து உங்களால் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். வேறு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலில் கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த அமேஸ்ஃபிட் வெர்ஷனுக்கு. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். ஸோ இதாங்க இதான் வந்து டீட்டெயிலான என்னோடய ரிவ்யூ. ஸோ இத்தனை 2.5 நான் பார்த்துருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ வாங்குறதும் வாங்காததும் உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டடாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அதாவது ஒரு பட்ஜெட்டில் உங்களோட ஒரு 5000 பட்ஜெட்டில் வாங்கினோன்னா கண்டிப்பாக இந்த வாட்ச் வந்து நீங்கள் வாங்கலாம். ஒரு ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். அந்த அக்யூரேசியை பொறுத்தவரை உண்மையாலே சூப்பராக இருக்குது. நான் பர்சனலாக நிறையா வந்து யூஸ் பண்ணேன். அக்யூரேசி பக்காவாக இருக்குது அந்த அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கூடி சீக்கிரம் அந்த வீடியோ வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ வீடியோ வந்து ஒன்று போகலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை தான். ஸோ அதுக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அது வந்து கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் எல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் புதுசாக வீடியோ வந்து போட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து டக்குன்னு வந்துடும். மேலும் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோட நிறைய ஃபன்னான வீடியோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.